பிரியாணி ஸ்டைலில் தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் தட்டைப்பயிறு எடுத்துக்கிறோம், அதில் சிறிதளவு ஆயில் சேர்த்திக்கலாங்க. தட்டைப்பயிறு 5 விசில் விட்டு நல்லா வெந்த பின்னாடி எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டியில் ஆயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம், கிராம்பு 2, ஒரு பட்டை, பிரியாணி இலை, அது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் தள்ளிக்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, உப்பு சேர்த்திருக்கிறேன். இதுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய் தூள். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. இதை எடுத்து நம்ம தட்டைப்பயிர் கூட ஊற்றிக்கலாம், கூட அரிசி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ